ஓம் தற்புருஷாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயா ஓவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய பெட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொதுவாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட திருத்தலங்கள்ல கொடுக்கக்கூடிய விபூதி சந்தனம் குங்குமம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமான மகிமைகள் இருந்துட்டு இருக்குது பொதுவாக விபூதி அப்படிங்கிறது ஆண்கள் அணியலாமா அல்லது பெண்கள் அணியலாமா அல்லது சுமங்கலி பெண்கள் விபூதி அணியலாமாங்கிற பல்வேறு தர்க்க சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சந்தனம் குங்குமத்தை அல்லது மஞ்சள் குங்குமத்தை மட்டும் மனசார ஏத்துக்கிட்டு இந்த விபூதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை விலக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது யாராக இருந்தாலும் சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி நடுத்தர மனசாலாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய மனசாக இருந்தாலும் சரி சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணமான திருமதியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக விபூதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தாராளமாக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஏராளமான கருத்துக்களோடு நமக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து எந்த கஷ்டம் வந்தாலும் நொந்து போன மனசால் ஒவ்வொருவருமே காலை நேரத்தில் குளிர்ந்த நீரில் குளிர்ந்த நீர் அப்படிங்கிறது ஓடுகிற தண்ணி நம்ம வந்து வீட்டில் வந்து டேங்கில் நம்ம டேங்கில் வந்து வாட்டர் டேங்கில் வந்து தண்ணியை சேமித்து வச்சு அந்த தண்ணியை நம்ம காலையில் குளிர்ந்து நீராக குளிக்கிறது அப்படிங்கறது வந்து உடலுக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடிய விஷயமாக சாஸ்திரம் சொல்ல கிடையாது ஆனால் அதே சமயத்தில் வந்து ஆற்றில் ஓடுகிற தண்ணீர் அந்த ஓடுகிற தண்ணீரில் குளிர்ந்த நீரில் அதிகாலை நேரத்தில் அதாவது சூரிய உதயமாகி ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாகவோ அல்லது அதற்கு முன்பாகவோ அந்த ஓடுகிற தண்ணீரில் குளிச்சுட்டு அந்த ஈர வஸ்திரத்தோட மேலே வந்து வேறு வஸ்திரத்தை அணிஞ்சிக்கிட்டு சூரியனை பார்த்து ஒன்பது முறை சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிட்டு ஒன்பது முறையும் வச்சுக்கலாம் அல்லது பதினோரு முறையும் வச்சுக்கலாம் அந்த சூரிய நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது வருடம் முழுவதும் வாரம் முழுவதும் சூரிய நமஸ்காரம் வச்சுக்கிட்டு இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மட்டும் அந்த சூரியனை நமஸ்காரம் பண்ணும் பொழுது சூரியனருக்கு உண்டான அந்த ஒரு வரிக்கான அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லி உச்சரித்து சொல்லணும் அதாவது ஓம் ஸ்ரீம் சூரியாய நமவும் அந்த மந்திரத்தை வந்து பதினோரு முறை அல்லது ஒன்பது முறை சொல்கிறது நல்லது நம்ம அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கணும் மாதிரி கிடையாதுங்க இந்த ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு ஈரத்துணியை மாற்றிட்டு இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் ஈர வஸ்திரத்தோடு சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் மறந்துடுறோம் நமக்கு கஷ்டமோ துன்பமோ அல்லது வேறு வகையான அவமானமோ தன்னுடைய தகுதிக்கு மேலே அதிகமாக வரும் பொழுது நம்ம ஆர்வ கோளாறுல அல்லது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமான ஈடுபாட்டில் நம்ம ஈர வஸ்திரத்தோடு சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறோம் வாழ்ந்து முடிஞ்ச பேரன் பேத்தி எடுத்த வாய் வாழ்ந்து முடிந்த வயோதிகர் அதாவது பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஈர வஸ்திரத்தோட சூரியனை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கலாம் அதே மாதிரி துறவையா உள்ளவங்க ஆன்மீக சம்பந்தப்பட்ட கருத்துக்களை வந்து போதனையா சொல்றவங்க அல்லது கோயிலில் வந்து அர்ச்சகரா உள்ளவங்க தெய்வ சம்பந்தப்பட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டவங்க இதே மாதிரி ஈர வஸ்திரத்தோட சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சாதாரணமாக நம்ம சின்ன குழந்தையா இருந்து படிக்கிறதுக்காகவோ அல்லது உடல் நோய் தீர்வதற்காகவோ திருமணம் அமைகிறதுக்காகவோ அரசு வகையில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்காகவோ அல்லது கிடைச்ச உத்தியோகத்தில் வந்து பணி மாறுதல் கிடைக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்காக பிரார்த்தனை பண்றவங்க உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்குமே விடிகள் கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை வந்து அதிகாலையில் வந்து வணங்கும் பொழுது இந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் வச்சுக்கும் பொழுது ஈர வஸ்திரத்தை அணியக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாக இருந்துகிட்ருங்க தண்ணி சொட்ட சொட்டை ஈர வஸ்திரத்தோடு வந்து சூரிய பகவான் வழிபாடு வச்சுக்கிறது யார் அப்படின்னா துறவிகள் மத போதகர் கோயில் அர்ச்சகர் வாழ்ந்து முடிந்த பேரன் பேத்தி எடுத்த பெரியவங்க இதுதான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் மனசுல வச்சுக்கோங்க நம்ம சாதாரண வழிபாடு பண்ணும் கண்டிப்பாக சூரியனை பார்த்து ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை நமஸ்காரம் வச்சுக்கலாம் ஓடுகிற தண்ணியில் குளிச்சுட்டு இப்ப நிறைய இடத்துல ஓடுகிற தண்ணீர் இல்லை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு அந்த அமைப்பு இருக்க முடியாது ஒரு திருவிழாவுக்கு செல்லும் பொழுது அந்த கிராமத்தில் ஆறு இருந்தது அப்படின்னா அந்த ஆற்றுல குளிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஆன்மீகமாக ஈடுபடுத்தி பார்க்கலாம் அந்த மாதிரி ஆன்மீகமான வகையில் ஆற்றுப்படையில் குளிச்சுட்டு ஈரத்துணை இல்லாமல் ஈரவஸ்திரம் அணியாம சூரியனை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருக்கும் அந்த நமஸ்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக விபூதி வைக்கிறது சிறப்பாக இருக்கும் விபூதி கூட வெறுமனே அந்த விபூதி எடுத்து பூசுறதை விட நெத்தியில் வந்து நம்ம அணிஞ்சிக்கிறத விட உங்கள் கையில் கொஞ்சம் தீர்த்த மாதிரி அதாவது தண்ணீரை நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஈர கையோட விபூதி எடுத்து வைக்கும் பொழுது அதற்கு இன்னும் அதிகபட்ச அருளாசி உண்டு அணுகிரகம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை சமயங்களில் வந்து நிலவு கதவுக்கு அது நிலவாசலுக்கு பொட்டு வைக்கும் பொழுது விபூதி எடுத்து வெறுமனே பூச மாட்டோம் விபூதி எடுக்கும் பொழுது கொஞ்சம் தண்ணீர் கலந்து மூணு விரல் படுற மாதிரி நம்ம வந்து கதவு நிலவுக்கு அதாவது நிலவாசலுக்கு பூசுவோம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி ஆற்றுப்படி தண்ணியில் குளிச்சுட்டு நம்ம வந்து ஈர கையில் விபூதியை தொட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நெத்தியில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இது வந்து அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக சொல்ல கிடையாதுங்க உங்களுக்கு நீங்களே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து உறுதிப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கான நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய பாக்கியம் அந்த ஆதித்ய பகவானுடைய அருளாசியால் கிடைக்கிது அப்படிங்கிறது அபூர்வத்திலும் அபூர்வமாக இருந்துகிட்டு இருக்குது இது அனைத்து மக்களுக்குமே அந்த வகையில் இந்த மாதிரி விபூதி அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் கோயிலில் கூட கொடுக்கக்கூடிய விபூதியை வந்து கண்டிப்பாக அது எல்லச்சாமி கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது காளியாத்தா கோயிலாக இருந்தாலும் சரி அல்லது மாரியாத்தா கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை வந்து நம்ம கொஞ்சமாவது வாயில போட்டுட்டு அதற்கப்புறம் வந்து நம்ம வந்து நெத்தியில் வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும் அதற்கு மேல சந்தன குங்குமம் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் பரிகார சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட விபூதி பொழுது நீங்கள் அணிஞ்சுக்கிறது தவறு கிடையாது கண்டிப்பாக உபயோகப்படுத்தலாம் அந்த வகையில் வந்து விபூதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமில்லை விபூதிக்கு மேலே சந்தனம் சந்தனத்துக்கு மேலே குங்குமம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விதியாக மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஆன்மீக விஷயங்கள்ல மலையாளம் என்று சொல்லக்கூடிய மலையாள நாட்டில் கேரள நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருமனே சந்தனத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அதாவது பல்வேறு நாடுகளுக்கு நான் சென்று வந்த ஒரு அமைப்பை வச்சு நான் சொல்கிறேங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க அல்லது ஒரு சில நாடுகளை சேர்ந்தவங்க இருப்பாங்க அல்லது ஒரு சில கல்வி இருப்பாங்க ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த நாட்டுக்கு போனால் ாலும் அந்த நாட்டில் மலையாள சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சேர்ந்தவங்க அதாவது மலையாள நாட்டை சேர்ந்த கேரளாவை சேர்ந்தவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்துட்டு இருக்குது அது வந்து முருகப்பெருமானுடைய அருளாசி கிடைக்கப்பெற்ற இந்த சந்தனத்தின் மூலமாக கொண்டு காலையில் வந்து தலைக்கு குளிக்காமல் இருக்க மாட்டாங்க தலைக்கு குளிக்கும் பொழுது உச்சிக்கு எண்ணெய் வைக்காமல் இருக்க மாட்டாங்க உச்சிக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் சந்தன பொட்டு இல்லாமல் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன ஆன்மீகம் தான் சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சு மிகப்பெரிய ஒரு மேமைகளை அவங்க அடைஞ்சிக்கிறாங்க அதே மாதிரி மிகப்பெரிய மேன்மை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமாக வந்துட்டு இருக்கும் அந்த வகையில் வந்து இந்த மரணம் விபூதி அணியிறது நாம தான் வந்து நினச்சிக்கிறோம் விபூதி வைக்கக்கூடாது குங்குமம் வைக்கக்கூடாது சந்தனம் வைக்கக்கூடாது இந்த கோயிலுக்கு கொடுத்தா வச்சுக்கக்கூடாது அந்த கோயிலுக்கு கொடுத்தா உபயோகப்படுத்தக்கூடாது அப்படி கிடையாதுங்க எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தலாங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி அந்த பிரசாதத்தை வந்து பயன்படுத்தும் பொழுது அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது அதை விட சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த விபூதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து கோயிலில் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அல்லது நம்ம வீட்டில் வந்து விபூதி வாங்கி வச்சுருக்கிறோம் அதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட பொதுவாக சாதாரணமாகவே எங்காவது கோயிலில் பொங்கல் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன் அந்த பொங்கல் வச்ச அடுப்பு வந்து ஆறுனதுக்கப்புறம் அந்த அடுப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி அந்த அந்த சூடாக இருக்கிற அந்த நெருப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு அந்த விபூதியை எடுத்து வச்சு பாரு அந்த அடுப்பு சாம்பல் எடுத்து வச்சு பாருங்கள் அந்த விபூதிக்கு அதிகபட்ச மதிப்பு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி குலதெய்வத்தை கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதிக்கு இன்னும் அதிகபட்சம் ஒரு ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதி வச்சிருக்கிறோம் இப்போ முருகர் கோயிலுக்கு போகிறோம் வைங்களே அங்கே விபூதி கொடுக்குறாங்க நம்ம வந்து அந்த பிரசாதத்தை உபயோகப்படுத்திட்டு வீட்டுடன் வச்சுருக்கிறோம் அதே மாதிரி விநாயகர் கோயிலுக்கு போகிறோம் வைங்க பிள்ளையார்பட்டிக்கு போகிறோம் அங்கே விபூதி கொடுக்குறாங்க அதே கொண்டாந்து ஒரு டப்பாவில் வச்சுக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு ராமேஸ்வரம் போகிறோம் மாதிரி நிறைய கோயிலுக்கு போகிறன்னு வைங்களேன் வருடம் முழுவதும் நிறையா கோயிலுக்கு போய் போய் வந்ததுக்கப்புறம் விபூதி நிறைய சேரமில்லையே பிரசாதம் சேரமில்லையா இந்த விபூதி சம்பந்தப்பட்ட பிரசாதத்தை எல்லா கோயில் பிரசாதத்தையும் தனித்தனியாக வைக்கணும் அப்படின்னா பூஜை இடம் இடமில்லையே அப்படிங்கிற கேள்வி வந்துகிட்டு இருக்கும் எந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதியாக இருந்தாலும் சரி அந்த விபூதியை தாராளமாக ஒரே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் மொத்த அருளாசி அனுக்குறங்க கிடைக்கிற கோயில் பக்குவம் வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு வரக்கூடாத கஷ்டங்கள் அது தேவையில்லாத மனோபயம் அது இந்த நாள் இந்த கடங்காரர் வருவார் என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கவலையில் இருந்துருவீங்களே அந்த மாதிரி யாருகிட்டும் மனசு விட்டு பேச முடியாத கவலை வரக்கூடிய அந்த சூழலில் வந்து இந்த பல கோயிலில் கொடுக்கக்கூடிய பல சன்னிதானங்களில் கொடுக்கக்கூடிய இந்த விபூதியை வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் உங்களுக்கே தெரியாத ஒரு மனோ தைரியம் இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து எதிரிக்கு வந்து வசியமாக இருந்துகிட்டு இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு கடன் தர வேண்டியது இருக்குது இவ்வ இந்த நாலு மாதமே ஒரு கடன் தர கிடையாது வீட்டில் போய் டிவி எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்து வந்துடலான்னு அந்த கடங்காரர் வந்தால் கூட அதன் விபூதி வச்சு உங்களுடைய நெற்றியில் விபூதி வச்சுக்கிட்டு பஜ பக்தியோடு நீங்கள் மா சாமி நினச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அத்தனை சாமியோட அருளாட்சி கிடைக்கப்பெற்று வந்தவர் வந்து உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்தவர் நீங்கள் சொல்லக்கூடிய பதிலை கேட்டு கம்முன்னு போய் வரதை வந்து உங்களை வந்து தேவையில்லாமல் மானமங்கப்படுத்த மாட்டார் கௌரவத்தை வந்து களங்கப்படுத்த மாட்டாருங்க விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக வேணும்னே நம்ம வந்து கெட்டவனாக இருந்துக்கிட்டு எத்தனை கோவில் விபூதி வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி கௌரவம் கிடைக்காதுங்க விஷயத்தையும் சொல்லி பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது தான் இருக்குது எந்த கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய குங்குமமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே டப்பா அதாவது பூதி முழுவதும் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா சந்தனம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு டப்பா உபயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா பூச்சும் ரொம்ப எல்லா கோயிலுடைய பூதி எல்லா கோயிலுடைய சந்தனம் எல்லா கோயிலுடைய குங்குமம் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு அது உங்களுக்கு மிகப்பெரிய வல்லமையை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்வாதாரத்தையும் கொடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்